சார், இன்னைக்கான டாபிக் என்னன்னா, ராகு கேதுவை பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் பேசிருக்கீங்க. ஒருத்தருடைய ஜாதகத்துல ராகு கேது இருக்கு, அந்த மாதிரி இருந்ததுன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்றதையும் நீங்க மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அப்படி ராகு கேது பிரச்சனை இருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னா என்னென்ன மாதிரியான குணாதிசயங்கள் அவர்கிட்ட இருக்கும், எந்த விஷயங்களை அவங்க மாத்திக்கிட்டா இந்த பிரச்சனையில இருந்து வெளிவரலாம்? அப்போ இந்த லைஃப ஒருத்தருடைய ஜாதகம் கெடுக்குதுன்னா அது வந்து கேது பார்வை அதிகமா உள்ள ஜாதகம் தான். இப்போ கேது கை எப்படி இப்படி தட்டுறது, இப்படி 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 பண்ணுறது, இதை ஒரு மாதிரி கை மட்டுமே என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா ஒரு அசை போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ரியாக்ஷன் உட்காந்துருக்கும் பொழுதே பண்ணுறாங்க. இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். நம்ம சீரியல் நடிகர் மாரிமுத்துன்னு ஒருத்தர் இருந்து இடையில் மாரடைப்பால் இறந்தார் இல்லையா, அவருடைய நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். மிகப்பெரிய ஒஸ்டான ஹேபிட், இதை பண்ணவே கூடாது. இதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணலான்னா, நம்ம கிராமப்புற கோவில்களில் முனீஸ்வரன், ஐயனார், கருப்பண்ண சுவாமி இருக்காங்க இல்லையா. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நான் அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கேன். வணக்கம் சார். ஸ்ரீ குருப்யோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம்மா. சார், இன்னைக்கான டாபிக் என்னன்னா, ராகு கேதுவை பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் பேசிருக்கீங்க. ஒருத்தருடைய ஜாதகத்துல ராகு கேது இருக்கு, அந்த மாதிரி இருந்ததுன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்றதையும் நீங்க மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அப்படி ராகு கேது பிரச்சனை இருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னா என்னென்ன மாதிரியான குணாதிசயங்கள் அவர்கிட்ட இருக்கும், எந்த விஷயங்களை அவங்க மாத்திக்கிட்டா இந்த பிரச்சனையில இருந்து வெளிவரலாம்? இப்போ இந்த பூமியில வாழணும்னாலே பணம் தேவை, இல்லறம் தேவை, இல்லறத்தில் பிரச்சனை இல்லாத நிலை வேணும். இப்போ இல்லறத்தை ஒரு மனிதர் நல்லா வளர்றார்னா அந்த வீட்டில் சண்டை இல்லைன்னு அர்த்தம், நோய் இல்லைன்னு அர்த்தம். சண்டையும் நோயும் இல்லைனாலே இந்த பூமி லைஃப் அவருக்கு கண்டிப்பாக என்ஜாய்மெண்ட் கொடுக்கும் இல்லையா. எஸ், அப்போது இந்த லைஃபை ஒருத்தருடைய ஜாதகம் கெடுக்குதுன்னா அது வந்து கேது பார்வை அதிகமாக உள்ள ஜாதகம் தான். இப்போ கேது அப்படின்னா என்னென்னா, ஒரு பாம்பு இருக்கும், அந்த பாம்பை ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதில் வாய்ப்பகுதியை ராகுன்னும் கே வால் வால் பகுதியை கேதுன்னும் என்ன பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க. இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பாம்பு என்ன பண்ணும், வாலை வந்து சுருட்டும், சுருட்டி அடிக்கும், ஆட்டிக்கிட்டே இருக்கும். வாலை என்ன பண்ணும், ஆட்டின்ண்டே இருக்கிறது தான் வந்து அதோடைய வேலைகள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வால் தன்மையில் எது எல்லாம் இருக்கிறதோ அது எல்லாமே கேதுவுடைய அம்சம்தான். அப்போ கயிறு, நம்ம உடம்புல நரம்பு, முடி, எல்லாமே யாருடைய அம்சம், கேதுவுடைய அம்சம்தான். இந்த ஒயர் முதற்கொண்டு என்ன அம்சம், கேதுவுடைய அம்சம்தான். கேதுவுக்கு பரிகாரம் என்னன்னு சொன்னா, ஊர் திருவிழாவில் மைக் செட் வச்சு கொடுங்க, உண்மையாக தான் பரிகாரம். அதுதான் வந்து யதார்த்தமான ஒரு பரிகாரம். ஒரு ஸ்பீக்கர் வாங்கி கொடுங்க, மைக் வாங்கி கொடுங்கன்னா கேதுக்கு பரிகாரம் ஆயிடும். இது யதார்த்தம், இது மாடர்ன் பரிகாரம். ஏன்னா அந்த நரம்புகள் வழியாகத்தான் என்ன ஆகுதுன்னா, இப்போ செப்பு கம்பி வைப்பாங்க இல்லையா, இப்போ நம்ம நார்மலாக மைக்குள்ளேயும் அது தானே இருக்கிறது, அதன் வழியில் தானே ஒலி பெருக்கி வேலை செய்கிறது. அந்த மெல்லிய நரம்பு வழியில் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒலி போகுது. நம்ம உடம்புல அந்த மெல்லிய நரம்புகள் வழியாகத்தான் உணர்வுகள் வார்த்தைகளால், இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னோ அதை நான் வார்த்தையாக பேசுகிறேன் இல்லையா, அது அத்தனையுமே கேது தான் செய்யுது. இதெல்லாம் ப்ளஸ்ஸாக உள்ளவங்களுக்கு. இது மைனஸாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாம்பினுடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருக்கும். அதாவது என்னென்னா, அவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அவங்க உட்காந்துற இடத்துலருந்தே ஒரு ஆட்டம் போடுவாங்க. அது என்ன ஆட்டம் அப்படின்னா, அதுதான் காலாட்டுறது. நம்ம சொல்லுவாங்க தெரியுமா, காலாட்டாத குடும்பத்துக்கு கெடுதல் அப்படின்னு. இந்த காலை ஆட்டுறதும் ஒன்று தான், பாம்பு வாலாட்டுறதும் ஒன்று தான். யார் எல்லாம், ஏன்னா மேக்சிமம் கால் பகுதி முட்டி இருக்கு இல்லையா, அந்த முட்டியையும் பாதத்தையும் வைத்து தான் இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த முட்டி தான் பத்தாம் பாவம், அதுதான் தொழில். பாதம் என்பது பனிரெண்டாம் பாவம், அது அதிகமாக ஆடும் பொழுது பத்தாம் பாவத்தில் கேது இருக்கிறதா அர்த்தம். இந்த கால ஆட்டத்தை யார் வச்சுருப்பாங்கன்னா, வாழ்க்கையை விரும்பாத, தொழில் பாவம் இல்லாத சன்னியாசிகள். சன்னியாசிகள் பார்த்திங்கன்னா கால் ஆட்டிகிட்டே தான் உட்காந்துருப்பாங்க. யாருக்கெல்லாம் தொழில் பாவம் பாதிக்கப்பட்டு கடன் சுமை அதிகமாக இருக்கிறதோ, வாழ்க்கையில் எல்லாத்தையும் தேடி தேள்வி தோல்வி மட்டுமே கிடைக்குதோ, அவங்க வந்து காலாட்டுவாங்க. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, கை எப்படி இப்படி தட்டுறது, இப்படி 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 பண்ணுறது, இதை ஒரு மாதிரி கை மட்டுமே என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா ஒரு அசை போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ரியாக்ஷன் உட்காந்துருக்கும் பொழுதே பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் கேதுவுடைய செயல். இதை பெண்களும் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாங்க.
இது வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இது வந்து ஞாபக மறதிக்குரிய வெளிப்பாடு. இது கை விரல்கள்னால் புதன், இப்படி அடிக்கடி ஆடிட்டுருக்கிறது கேது. ஸோ புதன் கேது சேர்க்க உள்ளவங்க எப்போதுமே கையை இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, இதே புதன் கேது இருப்பவர்கள் முடி இருக்கு இல்லையா, இந்த முடி எப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, முடி நிறைய பார்த்துருக்கீங்க இல்லையா, இந்த முடி எப்படி நோண்டிகிட்டே இருக்கிறது, சுருட்ட முடி உள்ளவங்க குறிப்பாக பேனு நின்றுட்டே இருக்கிறது, இதெல்லாம் புதன் கேது. இது எல்லாமே என்ன பண்ணுன்னா, இவர்களுக்கெல்லாம் கம்யூனிகேஷன், ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் சரியாகவே அமையவே அமையாது. ஒரு படி இன்னும் போய் இது இருக்கவே கூடாது ஒரு ஆணுக்குனா என்னென்னா, ஒரு ஆணும் பெண்ணும் நகம் வாயால் கடிக்கிற பழக்கம் இருக்கவே கூடாது. சில பேரெல்லாம் நகத்தை கடிச்சே சாப்பிட்ருவாங்க, காணாம போயிடும் அந்த அளவுக்கு கடிப்பாங்க. இது வந்து பயங்கரமான செவ்வாய்க்கேது சேர்க்கை. இது வந்து உடம்புல நிறைய நோயை கொடுக்கும்னு நம்ம அழுக்கு இருக்கு நோய் கொடுக்கும்னு சொல்லுவோம், ஆனால் ஆக்சுவலி அது கான்செப்ட் இல்லை. வாய் அப்படின்றது ராகு, நகம் என்பது கேது, பல் அப்படின்றது செவ்வாய். இது வந்து பயங்கரமான கால சர்ப்ப தோஷம். நகம் கடிக்கிறதும் மீச முடி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பல்லில் படுறதும் பெரிய தோஷம். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, உதட்டுக்கு கீழே என்ன பண்ணக்கூடாதுன்னா, முடி வளரக்கூடாது. நிறைய பேர் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உதட்டுக்கு கீழே முடி வந்து வச்சுருப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலசர்ப்ப தோஷத்தினுடைய வெளிப்பாடு. அப்போது இந்த மீச முடியை பல்லால் கடிக்க கடிக்க அவங்க லைஃப்பில் நிறைய போராட்டங்கள் இருந்தே தீரும். அதே போல் வந்து இந்த கை விரல்கள் இருக்கு இல்லையா, அதை எப்போ பார்த்தாலுமே தாளம் போடக்கூடாது. இப்படி வந்து தொடையில் தட்டுறது, உடம்பில் தட்டுறது, இந்த மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. ஓரிடத்தில் உட்காந்து ஆடக்கூடாது, குறிப்பாக காலாட்டக்கூடாது, கையாட்டக்கூடாது, நகம் கடிக்கக்கூடாது, மீச முடியை கடிக்கக்கூடாது, முடிகளை வந்து கோதிக்கிட்டே இருக்கக்கூடாது. இவர்கள் எல்லாம் அன்புக்காக ஏங்கி காதல் வயப்பட்டு பிரிவையும் விரக்தியையும் சந்தித்து மனோரீதியாக கண்டிப்பாக எந்த ஜோதிடம், சாஸ்திரம், கடவுள் எதன் மீதும் பற்றில்லாமல் வாழ்பவர்களாகத்தான் இருப்பார்கள். இதுதான் காலசர்ப்ப தோஷத்தினுடைய மறுவடிவம். இதெல்லாம் செய்யவே கூடாது, புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். இதுதான் உங்களை கேது பிடிச்சிருக்குன்றதினுடைய அறிகுறி. இன்னும் ஒரு படிக்கு மேலே போயிட்டு, ஓட்டைகளில் எப்போதுமே கைவிடக்கூடாது. ஓட்டைகள் எப்போதுமே என்ன பண்ணக்கூடாது, கைவிடக்கூடாது. அரிக்கிறதுன்றது வேற. சில பேர்லாம் எப்போ பார்த்தாலும் காது நோண்டிகிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் மூக்கு நோண்டிகிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே கேதுவை உச்சப்படுத்துறது. இவங்களை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அவங்க கேரக்டரையே யாராலையுமே யூகிக்க முடியாது. அவங்க பெருசாக நல்லபடியாக வாழ்ந்த மாதிரியும் தெரியாது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன சார் பண்ணலாம், இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் அவங்க கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். இப்போ அவங்களுக்கு இது இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு அவங்களுக்கு ராகு கேது இந்த பிரச்சனை இருக்குன்றதை அவங்க உணர்ந்துடுவாங்க. அதை மாற்றிக்க முயற்சி பண்ணணும். ஒன்று, இதுக்கு வேறு எதை மாதிரி பதிரி, இதுக்கு வேறு ஏதாவது பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது இருக்கா? இதுக்கு பரிகாரம் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதை முழுசாக மறக்கிறது தான்மா, மறக்கிறது தான். இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். நம்ம சீரியல் நடிகர் மாதிமுத்துன்னு ஒருத்தர் இருந்து இடையில் மாரடைப்பால் இறந்தார் இல்லையா, அவருடைய நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். அவர் உட்காந்தாலே அவர் காலாட்டிகிட்டே இருப்பார். அதை நிறைய நான் கவனிச்சிருக்கேன். அந்த கிட்டத்தட்ட அவர் நிறைய போராடி வந்தவர் தான், நிறைய போராடி வந்தவர், நிறையெல்லாம் சர்ச்சையாச்சு. அந்த செவ்வாய்க்கேது சேர்க்கை வந்து அவர்கிட்ட அப்படியே இருந்தது. நான் நிறைய பதிவில் பார்த்துருக்கேன். சில பிரபலமான நபர்கள் எல்லாம் இந்த தனிமையில் வாடுறவங்க எல்லாருக்கிட்டையுமே, தனிமையில் வாடுறவங்களா இருக்காங்க இல்லைன்னா உயிரை கொடுத்துக்கிறவங்களா இருக்காங்க. இதுக்கெல்லாம் அது பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிள். இதை மக்களே யூகிப்பாங்க எப்படி அந்த மனிதருடைய கேரக்டர்னு. இப்போ வந்து அவங்கவுங்க அவங்க எக்ஸாம்பிள் வச்சுருப்பாங்களே, இந்த கேரக்டர் யார் யாருக்கிட்டலாம் இருக்குன்னு. அதனால் இந்த காலாட்டுறது, நகம் கடிக்கிறது, மீச முடி கடிக்கிறது, காது நோண்டுறது, இது மிகப்பெரிய ஒஸ்டான ஹேபிட். இதை பண்ணவே கூடாது. இதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணலான்னா, நம்ம கிராமப்புற கோவில்களில் முனீஸ்வரன், ஐயனார், கருப்பண்ண சுவாமி இருக்காங்க இல்லையா, அவர்களை வழிபட்டு கையில் வந்து ஒரு சிவப்பு கயிறு கட்டிக்கலாம். கையில் என்ன பண்ணிக்கலாம், ஒரு சிவப்பு கயிறு கட்டி இதை அதுக்கப்புறம் செய்யவே கூடாதுன்னு வேண்டி கட்டிக்கிட்டா இதிலிருந்து நம்மளுடைய மனம் வந்து கட்டுப்படும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஃப்ளவர் மெடிசன். இப்போது இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மலர் மருந்து அப்படின்னு இருக்கிறது. அதுதான் பையன் முன்னாடி இருக்கிறது. ஒரு மனிதனுடைய மனநிலையை வந்து பார்த்திங்கன்னா 38 வகையாக என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, டாக்டர் பாட்ச் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பிரித்திருக்கிறார். இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஜோதிட கிரகங்களோடு கனெக்ட் பண்ணி இப்போ ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய பழங்காலத்தில் நடந்த கெட்ட குணங்கள்,
கெட்ட விஷயத்தை மறைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் மருந்து இருக்கிறது. அந்த மருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்நட். இந்த வால்நட் அப்படின்ற மலருடைய மருந்து தான் இது. இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு அரை கிளாஸ் வாட்டரில் என்ன பண்ணணும்னா ஒரு 3 drops போட்டு ஒரு நாளைக்கு 4 வேளை இதை எடுத்துக்கும்போது நம்மக்கிட்ட நகம் கடிக்கிறதுன்றது மட்டும் இல்லை, எது எல்லாம் ஒஸ்டான ஹேபிட்னு நம்ம ஜெனரேஷன் சொல்லுதோ அது எல்லாமே மறந்துடும். இப்போ லவ் ஃபெயிலியரா மறக்கிறதுக்கு வால்நட், தண்ணி அடிக்கிறாங்களா அது அவங்க கிட்ட இருந்து மறக்கணும்னு அவர் நினைக்கிறாரு ஆனால் மறக்க முடியல அப்படின்றவருக்கு முடியலை அப்படின்றவங்களுக்கு வால்நட். இது எல்லாமே வந்து இறந்த காலத்தை மாற்றக்கூடிய மருந்து. ஸோ இந்த வால்நட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது அமேசான் ஆப்லேயும் என்ன பண்ணுதுன்னா கிடைக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒவ்வொரு மருந்தும் ஒவ்வொரு விதமான மனநிலை. இப்போ நம்ம இந்த காலசர்ப்ப தோஷத்துக்கும் இந்த மாதிரியான கெட்ட குணங்களை நீக்கிக்கிறதுக்குமான மருந்துன்றது கிடைக்கும். நம்மளுடைய தமிழ்நாட்டில் நிறைய ஹோமியோபதி மருந்து கடைகள்லையும் இதை நீங்க நேம சொன்னாலே வாங்கிக்கலாம். இப்ப குழந்தைங்க வந்து விரல சுப்புது, அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழுக்கா இருக்கு, மாத்திக்கவே மாட்டேங்குது கேரக்டர்னா வால்நட்டோட கிராப் ஆப்பிள். இப்ப பிள்ளைங்க எல்லாம் நான் கிளீனா தான் வச்சிருக்கேன், வீட்டை எதுவும் கிளீனா வச்சிருக்கல, நீங்க சொல்றதெல்லாம் ஓகேதாங்க ஐயா, நகம் வளர்க்கறதுன்றது கூட ஒரு அசுத்தத்தன்மை தானே, தாடி மீசம் முளைக்கிறதுன்றது கூட அதுதானே. அப்ப என்னன்னா வால்நட் கிராப் ஆப்பிள் ரெண்டும் போட்டா வீடு கழிவுகளும் நீங்கிடும் மனக்கழிவுகளும் நீங்கிடும். இதை ரெண்டையும் சாப்பிட்டாலே போதுமானதுமா. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க சார், நீங்க இப்ப இதை காமிச்சு சொல்லிருக்கீங்க விஷயம் வால்நட்னு சொல்லிட்டு, இது உங்ககிட்ட கிடைக்குமா? இது வந்து நான் எனக்காக வாங்கினதுமா. மக்கள்கிட்ட நான் ஒரு விஷயத்த தெளிவாக முடிவு பண்ண சொல்லிடுறது என்னென்னா, நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களுமே என்கிட்ட நான் சேல் பண்ணுறது, எந்திரம் கொடுக்கறது அதெல்லாம் எதுவுமே இல்லை. கிளாஸஸ் போடும்பொழுது சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் வேணால் கொடுக்குறேனே தவிர எந்த பொருளும் நம்மக்கிட்ட சேல்ஸ் கிடையாது. ஏன்னா நான் இதை ஏன் பண்ணலை, இதுக்குள்ளே நான் ஏன் வரலை அப்படின்னா, நாளைக்கு உண்மையான ஒரு ஜோதிட விஷயத்தை நான் சொன்னால் கூட இந்த பொருளை வாங்கிறதுக்காகத்தான், அவர்கிட்டேருந்து வாங்கிறதுக்காக தான் இதை சொன்னார் அப்படின்ற அளவுக்கு மாறி என் முயற்சிகள் எல்லாம் என்ன பண்ணிடும், தோல்வி அடைந்து விடும். அதனால் இன்னைக்கு இல்லை எப்போதுமே நம்மக்கிட்ட எந்தவித பரிகார பொருளும் என்ன பண்ணாது, கிடைக்காது. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் போயிட்டு அந்தந்த இடத்துல கரெக்டாக கேட்ச் பண்ணிங்கனாலே போதும், இதை ஃபாலோ பண்ணாலே நல்லா இருப்பீங்க. ரொம்ப அற்புதமான தகவல், அதுவும் நீங்கள் விஷுவலைஸாக காமிச்சே சொல்லுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக, நல்ல ஒரு அற்புதமான தகவல் சார். நல்லதுமா வெற்றிவேல் முருகா. இது போன்ற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.